ஹரே கிருஷ்ணா, நம்ம இன்னைக்கு வீட்லேயே இட்லி பொடி எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க. கல் உப்பு, 15 வரமிளகாய், 1 கப் கடலைப்பருப்பு எடுத்துருக்குறோம். இதே கப்பில் 1 கப்பு உடைச்ச கருப்பு உளுத்தம்பருப்பு, இது 1/2 கப்பு பொட்டுக்கடலை எடுத்துருக்குறோம். வறுகடலைன்னு சில பேர் சொல்லுவாங்க. இதே 1/2 கப்பில் பாசிப்பருப்பு எடுத்துக்கிறோம். 1/2 கப்பு நடக்கடலை எடுத்துக்கிறோம். தேவையான பெருங்காயம், கருகப்பில்லை. இப்போ வாங்க எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த பொருள்கள்லாம் ரோஸ்ட் பண்ண போகிறோம். இந்த ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லா அடிப்பு கனமான உள்ள வானொலியாக நம்ம எடுத்துக்கணும். எதுக்கு கனமான உள்ள வானொலியாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது கரெக்டான பதத்தில் வரும், அந்த பொடியும் நல்லா வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும். அதுக்காக தான் இந்த கெட்டியான அடி பேஸ் வந்து கெட்டியாக இருக்கக்கூடிய வானொலியாக நம்ம எடுத்துக்கிறோம். இது ஒரு குறிப்பு. இப்போ நம்ம ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல 1 கப் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். அடுப்பு ரொம்ப வேகமாக விடக்கூடாது, கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு நம்ம வறுக்கணும். இப்போ இந்த கடலைப்பருப்பு நல்லா வறுத்தாச்சு, வாசமாகவும் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து எடுத்துக்கிறோம். எடுத்து இதில் இப்படி ஆற வைக்கிறதுக்காக வேற ஒரு பாத்திரத்தில் இப்படி கொட்டிக்கணும், அது ஆறட்டும். அடுத்தது அதே கப்பில் 1 கப்பு வந்து உடைச்ச கருப்பு உளுந்து எடுத்துருக்கோம், இதையும் நம்ம வறுத்துக்கணும். அதே மாதிரி இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளும் இப்படி தனித்தனியாக எடுத்து நல்லா பொன்னிறமா வறுத்து கொட்டிக்கணும். இப்போ உளுத்தம் பருப்பும் நல்லா வறுபட்டுருச்சு, வாசனை வந்துருச்சு. இன்னும் நம்ம விட்டோம்னா கருப்புலாம் இந்த கருப்பு உளுந்து வந்து கருப்பாக ஆயிரும், அதனால இந்த பதம் போதும் நமக்கு. இதையும் கொட்டி இப்படி ஆற வச்சிடலாம். இது பொட்டுக்கடலை 1/2 கப்பு. சில பேர் வந்து வறுகடலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஏற்கனவே இது வறுத்த கடலை தான், அதனால லைட்டாக இப்படி வறுத்தா போதும். இப்போ இதை வறுத்துட்டோம், இதையும் நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ அடுத்து வறுக்கிறது 1/2 கப்பு பாசிப்பருப்பு, இதையும் இப்படி நல்லா வறுத்துக்கலாம். இதுவும் இப்போ பொன்னிறமாக வறுபட்டுருச்சு, நல்ல வாசனையாகவும் இருக்கு. இப்போ இதையும் எடுத்து நம்ம அந்த பருப்போடைய மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் இப்படியே நல்லா ஆற விட்டுடணும். அடுத்தது 1/2 கப் நடக்கடலை, இது வந்து நம்ம தோல் எடுக்க வேண்டாம், தோலோட நம்ம வறுத்து அரைச்சாதான் வாசனையா இருக்கும். இப்ப இந்த கடலை வந்து இப்ப வெடிக்குது பாத்தீங்களா, வெடிக்கும் போது அந்த பொன்னிறமா வந்துடும். வறுத்து வச்ச பொருளோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வந்து கருகப்பில்லை இந்த அளவுக்கு 1/2 கப் எடுத்துருக்கோம், இதை வறுத்துக்கலாம். எந்த பொருளும் எண்ணெய் ஊற்றி வறுக்கக்கூடாது, எண்ணெய் ஊற்றி வறுத்தோம்னா சீக்கிரமாக பொடி வந்து சிக்கு வாடை வந்துடும், எண்ணெய் வாடை வந்துடும். அதனால நம்ம வந்து எந்த பொருளையுமே இப்படி ட்ரையாக வறுத்துக்கிட்டோம்னா எவ்வளோ நாள் இருந்தாலும் பொடி வந்து கெட்டு போகாது. அதனால தான் நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றாமல் ட்ரையாக வறுக்கிறோம். இப்போ நல்லா பாருங்க, மொறுமொறுப்பாக வந்துருச்சு, வறுத்துக்கோம். இதையும் அந்த வறுத்த பொருளோட மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது அப்பப்போ இப்படி கிளறி விட்டோம்னா சீக்கிரமாக ஆறிடும். இப்போ நம்ம மிளகாய், 15 மிளகாய் எடுத்து வச்சுருக்குறோம். இது லைட்டாக வறுத்தாவே போதும், ஏன்னா அந்த காரம் அதிகமாக வந்துடும்,
அதனால நம்மளுக்கு லைட்டா வறுக்கும் போது நல்லா சூடு ஏறிக்கும். மிக்சியில் அரைக்கும் போதும் அந்த மிக்சியினுடைய சூட்டுக்கும் அதுவே போதும் நம்ம வறுத்தது. இப்போ நம்ம கல்லுப்பு வந்து ஒரு கால் கப் எடுத்திருக்கோம். நம்ம தேவைக்கேற்ப அவங்க அவங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை நம்ம இது பண்ணிக்கல. இப்போ அந்த கல்லுப்பை லைட்டாக வறுத்துக்கணும். இங்கே பாருங்க வறுத்தாச்சு. இது அந்த உப்பை வந்து இதில் கொட்டிக்கலாம். இப்ப அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நம்ம எல்லா பொருளும் வறுத்து எடுத்துட்டோம். இப்ப பாருங்க பாத்திரத்துல எந்த பொருளும் ஒட்டுல. அதுக்காக தான் அடி கனமா இருக்கிற பாத்திரமா நம்ம எடுத்துக்கணும். இப்ப இந்த மிளகாய் வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் மிளகாய பொடி பண்ணிக்கலாம். இப்ப மிளகாய் வந்து பொடி பண்ணிட்டோம். இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்கிற பொருள்கள் இருக்கு இல்லையா, இதை நம்ம கொஞ்சமா இதில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ வந்து நம்ம எல்லா சாமானத்தையும் போட்டிருக்கோம். இப்போ அரைக்கிறப்ப தான் வந்து கொஞ்சம் நர நரப்பாக தான் இருக்கணும், ரொம்ப நைஸாக விடக்கூடாது. நம்ம எல்லா பொருள்களும் அரைச்சி ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ வறுத்து வச்ச கல்வி பொருட்களையும் அதையும் நம்ம பொடி பண்ணி வச்சிட்டோம். அதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து போட்டுக்கிறோம். உப்பு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவும் நம்ம போட்டுக்கலாம். தேவையான பெருங்காயமும் நம்ம போட்டுக்கலாம். இதெல்லாம் இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு பொடி வந்து ரொம்ப நைஸாக அரைக்காம இப்படி நர நரப்பாக இருக்கணும், இந்த பதத்தில் இருக்கணும். இது வந்து இட்லி தோசைக்கு நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். நம்ம ப்ரோட்டீன்ஸ் உள்ளது நம்ம நடக்கடலையெல்லாம் நம்ம கலந்துருக்கோம், அதனால நல்ல சத்தான நமக்கு ஒரு இட்லி பொடி கிடைச்சிருக்கு. இதை வந்து நல்லா ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு கெடாம இருக்கும். நம்ம இப்ப வீட்லயே இட்லி பொடி எப்படி செய்யறதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். நீங்களும் செஞ்சு பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குதுங்கிறது எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.